வண்ண மலர்களின் புன்னகையோடு இந்த நாளை துவங்குவோம். காலை வணக்கம், இது பூபாலம். மணி, கிராமப்புற மக்களுடைய சாத்துக்குடி அப்படின்னு சொல்றது எதுன்னு தெரியுமா? நார்த்தங்காய் தான் சொல்லுவாங்க. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நார்த்தங்காய் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எளிமையான ஒரு பழம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப சீப்பா வந்து கிடைக்கும். ஆனா என்னன்னா நிறைய பேர் அது வந்து சாப்பிட்றதுல விரும்பி சாப்பிட்றது கிடையாது. இந்த நார்த்தங்காய் வந்து எலுமிச்சை வகையை சார்ந்தது. இது வந்து காயா இருக்கும் போது பச்சை நிறத்துலையும், நல்லா பழுத்த பழமா இருக்கும் போது மஞ்சள் நிறத்துலயும் இருக்கும். என்னன்னா இதுல வந்து புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதால நார்த்தங்காய வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா நார்த்தம் பழம் இருக்கு இல்லையா, அந்த பழுத்த பழம் வந்து ரொம்ப சுவையா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் செய்வாங்க இல்லையா, இது வந்து ஜீரணத்துக்கு அவ்வளவு நல்லதான். இதை வந்து சாப்பிட்டா இந்த வாயு தொல்லை, அதுக்கப்புறம் இந்த வயிற்றுப்போக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நார்த்தம் பழம் ரொம்ப சுவையா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, இது கூட கொஞ்சம் ஐஸ் சேர்த்து அது வந்து ஜூஸ் மாதிரி வந்து நம்ம அரைச்சு அதை சாப்பிட்டுட்டே வந்தா நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கிறது மட்டும் கிடையாம நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்குமா. நிச்சயமாக சொன்ன, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இன்னும் கூட நிறைய சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பித்தத்தால் வர்ற தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட தனியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நார்த்தங்காய் சாறு எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பனங்கற்கண்டு கலந்து வச்சு குடித்தோம் அப்படின்னாக்கா உடல் வந்து எப்போவுமே வந்து பலமாக இருக்கும், வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பழம்னு சொல்லலாம். காலையிலையும் மாலையிலையும் இந்த நார்த்தங்காய் சாறு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை நல்லா கலந்து ஒரு ஸ்பூன் வந்து தேனையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சுகப்பிரசவத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த நார்த்தங்காயில. பொதுவாக எளிமையாக கிடைக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசாக வந்து அதை பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா. ஆனால் எளிமையாக கிடைக்கிற இந்த ஒரு பழ வகையில் வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா. நிச்சயமா, இந்த ஒரு நல்ல கருத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை பார்க்கலாம். ஸ்ரீ மகணபதே ஸ்ரீவல்லபதே ஸ்ரீமகணபதே 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 ஸ்ரீவல்லபதே ஸ்ரீமகணபதே. சமகி தனரதே சுரனுதனமோஸ்துதே சமகி தனரதே சுரனுதனமோஸ்துதே ஸ்ரீமகணபதே ஸ்ரீவல்லபதே தாமசதி மிர மித்ரம்
அழகான இந்த காலை வேளையில் குயில்களின் கானமும் கேட்டுட்ருக்கு. அற்புதமான இந்த வேளையில் பூபாலன் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. மணி, சுறுசுறுப்புக்கும் ஒற்றுமைக்கும் வந்து பெயர் போனது வந்து தேனீக்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா தான் இருக்கும், அந்த தேன் அந்த கூட்டில் தான் வந்து எப்பயுமே இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு தேனியை வந்து தொந்தரவு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த தேனியும் வந்து உங்களை தாக்குறதுக்கு வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம். ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரமோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தானா. பொதுவாக எல்லா உயிரினத்துக்கும் வந்து ஹார்மோன்கள் சுரக்கும். இப்போ நம்மளுக்கு கூட வந்து ஹார்மோன்கள் சுரக்குது இல்லையா? ஆனால் நம்மளுக்கு எப்படின்னா வந்து உடம்புக்குள்ளேயே வந்து அது சுரக்கும், அதோட பயன்பாடும் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் சில உயிரினங்களுக்கு மட்டும் இந்த ஹார்மோன் வந்து வெளியில் வந்து சுரக்குமா, இது வந்து காற்றோட கலந்துருமா. இது எதுக்காகனா அதோட கூட்டத்தோடு இணைஞ்சிருக்கிறதுக்காக, தகவல் பரிமாறிக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஹார்மோன்கள் வெளியில் சுரக்குதான். அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் வெளியில சுரந்து காற்றில் கலந்து தகவல் பரிமாறுதுன்னா அதுதான் வந்து பேரமோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேரமோன் சொன்னீங்க, அது என்ன பண்ணும்னா எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது, அப்புறம் வந்து வழி காட்டுறது, அப்புறம் வந்து இனப்பெருக்கத்திற்கு வந்து அழைக்கிறது, அப்புறம் உதவிக்கு அழைக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பேரமோன்ஸ் வந்து பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், பறவைகள் வந்து கூட்டமாக போகிறத நம்ம பார்ப்போம். எப்படா இந்த பறவைகள்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல, எவ்வளோ அழகாக போது பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி எறும்புகள் வந்து சராசரியாக வரிசையாக போகும் இல்லையா, இதுக்கெல்லாம் கூட முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த பேரமோன்ஸ் தான். அதாவது நான் வந்து முதலே சொன்னேன் இல்லையா, ஒற்றுமைக்கும் சுறுசுறுப்புக்கும் வந்து பெயர் போனது தேனீக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒற்றுமைக்கு வந்து இந்த ஹார்மோன் ஒரு காரணமாக இருக்கு இல்லையா. இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடலை பார்க்கலாம். சம்ரக்ஷிதோஹம் ஸ்வாமிநாதேன சம்ரக்ஷிதோஹம் ஸ்வாமிநாதேன சம்ரக்ஷிதோஹம் சச்சிதானந்தநாதாத்மநாஸ்ரீ ஸ்வாமிநாதேன சம் வர உருகு
ಮರಗತಮಣಿಮಯವಜ್ರಾಯುತೇನ ನವನಂದನ ಧ್ರುಪಾಶಿತ ಶರವಣ ಮಂತ್ರ ಸ್ವರೂಪೇಣ ವರೇಣ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿ ನಾಥೇನ ಮಾಣಿಕ್ಯಮಕುಟಕುಂದಲ ಶೋಭಿತ ಮರಗತಮಣಿಮಯವಜ್ರಾಯುತೇನ ನವನಂದನ ಧ್ರುಪಾಶಿತ ಶರವಣ ವರೇಣ ಶ್ರೀ ಸ್ವಾಮೀನ ಸಂರಕ್ಷಿತೋಹಂ ಸಚಿದಾನಂದ ಶ್ರೀ ಸ್ವಾಮೀನ விரித்தாடும் மயில்களின் அழகுக்கு இணையாக விடிந்த இந்த காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, நீங்க சித்தன்ன வாசல் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அங்க எவ்வளவு அற்புதமான ஓவியங்கள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா குகைகள்ல வந்து நிறைய வந்து ஓவியங்கள் மட்டும் இல்லாம அழகான வண்ணங்கள்ல தீட்டிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படம் வைக்க முடியா இருக்கும். அது புதுக்கோட்டையில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயந்து வாழ்ந்தவங்க சமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா குகைகளில் ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டங்களில் அவங்க வரைஞ்ச சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. அந்த அளவுக்கு வந்து தொல்லியல் துறை வந்து அதை பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்டே கண்டுபிடிக்கல, மூலிகைகளை கொண்டு தான் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஓவியங்களை பார்க்கும்போது அச்சு அசல குளம் இருக்கிற மாதிரியும் குளத்தில் வந்து தாமரப்பூ இருக்கிற மாதிரியும் அந்த தாமரப்பூவை பறிக்கிறதுக்கு முனிவர்கள் போகிற மாதிரி எல்லாமே அச்சு அசல் நிஜமாகவே அங்கே ஒரு காட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெய்சில் இருக்க வைக்கும்படியான ஓவியங்கள் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஓவியங்களோட இந்த ஓவியங்கள் இருக்கிற வண்ணங்கள் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெயிண்ட் கிடையாது, மூலிகைகளை பயன்படுத்தி தான் வந்து செஞ்சுருக்கனாலும் அந்த மூலிகை கலவை வந்து அவ்வளோ அச்சு அசலாக வந்து செஞ்சுருக்காங்களாம். இது மட்டும் இல்லாமல் அங்கே ஓவியங்கள் மட்டும் கிடையாது, சமண மத தலைவர்களுடைய சிற்பங்களும் இருக்குது. இந்த விஷயத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தன்ன வாசலில் இருக்கிற ஓவியங்களும் சிற்பங்களும் பாறைகளை வந்து குடைந்து செய்யப்பட்டதான். இப்போ வந்து அந்த இடத்த வந்து தொல்லியல் நிபுணர்கள் தான் வந்து அந்த இடத்த பாதுகாத்துட்டு வராங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா வந்து மக்கள் பெருசாக இந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறது கிடையாதான். இதுவே வந்து வெளிநாட்டில் இருந்து தான் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம நாட்டில் வந்து சினிமாவில் ஒரு இடத்த காமிச்சா தான் அந்த இடம் வந்து பிரபலமாகுது இல்லையா? ஆமாம், நீங்கள் சொல்லும்படி உண்மையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா எங்கேயோ இருக்கிற விஷயத்தை இங்கே வச்சு சொல்லி பேசி நிறைய பாராட்டலாம் நம்ம தெரிவிக்கிறோம். ஆனால் இந்தியாவுக்குள்ளவே அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டுது, எல்லாரும் போய் பார்க்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிச்சயமாக இருக்குது. அதை பதிவு செய்ய தான் வேணும் கண்டிப்பாக. அதாவது ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சிட்டா வந்து கண்டிப்பாக அதை போய் பார்த்துருவாங்க இல்லையா? நம்ம நிகழ்ச்சி மூலயமா இந்த விஷயம் பற்றி வந்து 4 பேருக்கு தெரியுதுன்னா அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே. நிச்சயமா இந்த ஒரு சந்தோஷத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடலை பார்க்கலாம்.